மூன்று வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அருணோதய கல்லூரி உதயகுமார் கம்ஷாயும் சேர்ந்த ஜார்ஜிஷா வித்யாலயம் செல்வி எம் எஸ் ஜாகிரா பேகம் இவர்களும் இலக்கியம் நயத்தலும் பிரிவு ஐந்தைச் சேர்ந்த கிழக்கு மாகாணம் அட்டாவை சேலை மத்திய மாகாண கலைமகள் தமிழ் வித்யாலயம் செல்வி க மோகர பிரியா ஐந்தைச் சேர்ந்த மத்திய மாகாண பெண்கள் உயர்தர பாடசாலை செல்வி தக்குனு தனகாவளிய தக்குனு பலாத்த புகழ்நல மத்திய மகாவித்யாலய திறனாய்வு பிரிவு ஐந்தைச் சேர்ந்த வடமேல் மாகாண அன்னூர் மத்திய மாகாணிய மகாசங்கரத்னின் அவசராய் சங்கைக்குரிய பௌத்த குருவார் அவர்களே, ஒப சிறுதி நாட்டம திருவான் சரணாய் தேவி பீட்டாய் உங்கள் அனைவருக்கும் மும்மணிகள் என்று வாழ்த்துக்கள். ஆண்டவனுடைய அருள் கரு உஷிகார் மாமாத்தே துமிந்த திசாநாயக்க மருத்துவமனை கௌரவ விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக் அவர்களே, வகையும் உத்தூர்பாலத்தை ஆண்டுக்கார் ரெஜினோல் குரே மருத்துவமனை வட மாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே அவர்களே, பஸ்மாயிரப்பான ஆண்டுக்கார் லோகேஸ்வரன் மருத்துவமனை மேல் மாகாண ஆளுநர் திரு லோகேஸ்வரன் அவர்களே, அத்தியாபன் ராஜாமாத்திய ராஜகிருஷ்ணன் மைத்துமணி கல்வி ராஜாங்க அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, அங்கஜன் பார்லிமெண்ட் மந்திரி துமணி பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் அவர்களே, ஜனாதிபதி லேகம் துமணி ஜனாதிபதியின் செயலாளர் அவர்களே, வகையம திரிவிதாமுதாவே பிரதானி அதே போன்று முப்படை தளபதிகளே, வகையம் போலீஸ் படித்துவா அதே போன்று போலீஸ் மா அதிபர் அவர்களே, சீலும் ராஜ்ய நிலதாரி மகத்துவ மகாத்மேனி அனைத்து அரசாங்க உத்தியோகத்தர்களே, அத்தியாபன சேஸ்ரே சீலும் பிரதானி கல்வித்துறை இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களே பிரதானிகளே, மே வித்யாலய விஜுவால்பதித்தும் ஆச்சாரமல்ல வகையம பெமின சிட்டின விஜுவால்வல விஜுவால்பதி வருணி குரு மகத்துவ மகாத்மேனி இந்த கல்லூரியின் வித்யாலய அதிபர்கள் ஆசிரியர் உட்பட இங்கே வந்திருக்கின்ற வேறு கல்லூரியினுடைய அதிபர்களே ஆசிரியர்களே, ஆதரணீய தர்வணி திமாபியனி அன்பான பிள்ளைகளே பெற்றோர்களே, சீலும் ஆராய் தாமுத்தனி ஹிதவத்துணி மித்திரவருணி அழைக்கப்பட்ட அன்பர்களே விருந்தினர்களே நண்பர்களே, மா இதாம சதுகுவினாத மே யாப்பனை இந்து வித்யாலய தமிழா மே வெதகத் உற்சவ சபாவே உபவ அமதான்மர் லபியம் பிலிபாலது இன்று இந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு வந்து இந்த முக்கியமான இந்த விழாவிலே உங்கள் முன் உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்ததை பற்றி நான் முதற்கண் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மம விசேஷம் உத்துரட்ட தமிழியே பிரதான கருணு துணா முன்கறையினால் நான் முக்கியமான மூன்று விடயங்களை வைத்துத்தான் நான் இந்த வடபகுதிக்கு இன்று விஜயம் செய்கிறேன். பலவும் என்ன அது மம தபி சீருதினா சாபாயுன மே திமல பாஷா தினய செமரையும் அதில் ஒன்றுதான் நீங்களும் நாங்களும் கலந்து கொள்கின்ற இந்த தமிழ் மொழியை நினைவூட்டுகின்ற இந்த தேசிய விழா அதற்காக நீங்கள் அனைவரும் காட்டுகின்ற அந்த ஒத்துழைப்பிற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அத்தியாபனாமத்தி அகில விராட் காரவசம்மாட்ட ராஜாமத்து ராஜகிருஷ்ணன் துளு சியலுவை நிலதாரி மாத்மீட்டமா ஸ்தூதி வந்த வேணுமா இந்த மிக முக்கியமான இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்ததை பற்றி கல்வி அமைச்சர் அகில விராஜ் காளிவசம் அவர்களுக்கும் அதே போன்று ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அனைத்து உத்தியோகத்தருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். விசேஷம் திமல் பாஷா தினேதி மே பார்த்தன ஜாத்திக உற்சவத்தை சாபா வீம திமல் பாஷாவட்ட வகையும் ஆதரணிய ஜனதாவட்ட கடந்த கௌரவ அப்பாசேன்மா சலக்கணும். எனவே இந்த தமிழ் மொழித்தின விழாவை இங்கே நடத்துவது தமிழ் மொழிக்கு மாத்திரமல்ல அனைத்து மக்களுக்கும் செய்கின்ற ஒரு கௌரவமாகத்தான் நான் கருதுகிறேன். உதயம் அப்படி உத்துரோட தமிழ் இல்லாம யாப்பனேதி பட்டங்கத்து குஷிகாரம் வேறு சதானம் நாங்கள் இன்று காலையிலேயே நாங்கள் இந்த யாழ்ப்பாண பகுதிக்கு வந்து முதலாவதாக இந்த விவசாயம் சம்பந்தமான ஒரு வேலை திட்டத்தை தான் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் அண்மையிலே இருந்து நாங்கள் விளைச்சல் பெருகிட உங்களுடைய தேசிய உற்பத்தி ஒரு போர் ஒன்றை புரட்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் அமைச்சராக இருக்கின்ற அந்த கமத்தொழில் அந்த விவசாய அமைச்சும் ஏனைய நிறுவனம் சேர்ந்துதான் இந்த உணவு உற்பத்தி இந்த போரை புரட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம்.
ஒபதான் பசுகிய மாச கீபேம் அப்படி பிட்டராட்டின் சாக என்னன்னு சித்த உணா. உங்களுக்கு தெரியும், கடந்த பல மாதங்களாக வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு அரிசியை கொண்டு வர வேண்டிய இறக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவரு வெக்காமாரா கட்டை நீங்க அத்திபேனா பலா துளாக எங்களுடைய 12 மாவட்டங்களிலே டிஸ்ட்ரிக்டுகளாக எங்களுடைய 12 மாவட்டங்களிலே கடந்த 1 வருட காலமாக கடும் வறட்சி நிலவியது. உங்களுக்கு தெரியும், சில பகுதிகளிலே அங்கே வெள்ளப்பெருக்கு வந்து அந்த பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. இந்த வறட்சியின் காரணமாகவும் வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் நாட்டினுடைய இந்த கமத்தொழில் துறைக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. எங்களுடைய கமத்தொழில் துறையிலே அரிசி உட்பட ஏனைய துறைகளிலே 150% பெரிய ஒரு விளைச்சல் இல்லாமல் போனது. அதனால்தான் நான் வெளிநாட்டிலிருந்து அரசு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த வறட்சி வெள்ளப்பெருக்கு எமது நாட்டுக்கு மாத்திரம் உரிய ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் ஊடகத்துறை மூலமாக பார்த்திருப்பீர்கள், உலகத்திலே பல நாடுகளிலே இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக பெரும் அழிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. அமெரிக்காவை கலிபோர்னியா பிரதேசத்தில் அமெரிக்கா கலிபோர்னியா பகுதியில் ஏற்பட்டிருக்கிற அந்த காட்டுத்தீயை 3 நாட்கள் ஆகியும் அதை அணைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு உலகத்தில் உள்ள பல நாடுகள் இப்பொழுது முகம் கொடுத்திருக்கின்றன. எனவே இயற்கைக்கு சவால் கொடுத்துக் கொண்டு நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அப்படி அவசிய ஆகார நிஷ்பாதனை கரகத்தை எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். விசேஷம் உத்துறை கொய்யான தாவ அப்பேரட்டை முழு பசுகிய தசக கீப்பே மகத்திட்ட இத்தாம தக்ஷ கோவின் பாபு ரத்தமதான. கடந்த பல தசாப்தங்களை பார்க்கும் பொழுது வடபகுதி விவசாயிகள் மிகவும் திறமையான விவசாயி என்பதை முழு நாடுமே அறியும். யாப்பனை குவியா பிரிபந்த ஒத்திபின் கீர்த்திமா இத்திஹாசியா யாழ்ப்பாணத்து விவசாயியை பற்றி மிகவும் கீர்த்தியான நல்ல ஒரு சரித்திரம் வரலாறு தான் இருக்கிறது. யாப்பனை குவியா கிழக்கியானே பிரஸ்ன ராசியா துஷ்கரத்தா ராசியா திபேதி இதாம தக்ஷ விதியக கெப்பவீமே ஒவ்வொகே குஷ்காரங்க நிஷ்பாதன கரம் உள்ளவரும். யாழ்ப்பாணத்து விவசாயி என்று சொல்வது எவ்வளவோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எதிர்நோக்கி பலவிதமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் இல்லாமல் இதற்கும் முகம் கொடுத்து அவர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றும் விவசாயி தான் யாழ்ப்பாணத்து விவசாயி. அது மே உத்துறை விசேஷம் கோவிஜனதாவட்ட அப்படி குஷ்கர்ம அமாத்தியான் ரஜே மகி குஷ்கர்மாந்தே நியூகரான உதவ உபகார ராசி அக்கலாம். இந்த கமத்தொழில் துறையை முன்னேற்றுவதற்காக முக்கியமாக வடபகுதிக்குரிய விவசாய மக்களுக்காக நாங்கள் கமத்தொழில் அமைச்சின் மூலமாக பலவிதமான உதவிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம், முடுக்கி வைத்திருக்கிறோம். அவசிய குஷிகார்மிக யந்திரபிதாதுமா அவர்கள் தேவையான அந்த கமத்தில் தேவையான அந்த யந்திரங்களை உபகரணங்களை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அவசிய கலவிதாதுமா அவர்கள் தேவையான அந்த விதைகளை நாற்று மேலே நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அவசிய பீஜவிதாதுமா தேவையான விதை நெல்லை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். இந்த விவசாயத்துறை மேம்படுத்துவதாக நாங்கள் இன்னும் உதவி செய்ய இருக்கின்றோம். அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அந்த உதவிகளை நாங்கள் வழங்குவோம். அது யாப்பனை குவிஜனத்தாவும் நான் இந்த காலை யாழ்ப்பாண விவசாயிகளை சந்தித்த பொழுது அவர்கள் பலவிதமான வேண்டுகோள்களை என் முன் வைத்தார்கள். அவர்கள் கொடுத்த முக்கியமான வேண்டுகோள் தான் வெளிநாட்டில இருந்து இந்த உருளைக்கிழங்கை இறக்குமதி செய்ய வேண்டாம், இந்த நாட்டுக்கு தேவையான அத்தனை உருளைக்கிழங்கை நாங்கள் உற்பத்தி தருகின்றோம் என்று சொன்னார்கள். விவசாய அமைச்சோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதே போன்று இந்த விவசாய அமைப்போடு பேச்சு நடத்தி அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முடிவெடுப்போம் செய்வோம். வங்கியில் இருக்கக்கூடிய கடன் பழுவை பற்றி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எனக்கு முறையிட்டார்கள். பிரதான வாசியன் உத்துறை குவிஜனத்தாவ் பேங்க் நாய பிரிவந்த பிரச்சனை
அவச சகனதாய் அடுப்பில் கிரியாத்மக. எனவே வடக்கில் உள்ள விவசாய பெண்குடி மக்கள் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கடன்களை பற்றி அவர்களுக்கு ஒரு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்க தனியார் வங்கியோடு நான் வெகு விரைவிலே பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றேன். யாழ்ப்பாண விவசாய பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏ ஹட்டகணாங்குள்ள பாசல்ல சிங்கள பொத்துள்ள திபுண பிரதான வசேன்ம துஷ்கர்த்தா ராசியா மத்திய யாப்பனை கோவியா தாக்ஷ கோவியை கீழே புஷ்கர்மாந்தே சக்திமத் கரணவாகியா. பலவிதமான கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மத்தியிலே இந்த யாழ்ப்பாண விவசாயி மிக சிறப்பாக விவசாயம் செய்கின்றார் என்றுதான் எங்களுடைய சிங்கள பாட புத்தகத்திலே அன்று எழுதப்பட்டிருந்தது. ஏனிசாமி குவிஜனத்தாவட அவசிய பகசுரம் தீரம் இரட்டை நிஷ்பாதனை வடிகடான் அப்படி ரஜியா கீழே கதைத்து சேமம் தீவிரமாக. எனவே விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான உதவிகளையும் வசதியை பெற்றுக் கொடுத்து நாங்கள் இந்த நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கை கொடுப்பதற்கும் நாங்கள் முன்வர இருக்கின்றோம். மங்க ஏ பிரி பந்த வீட்டு வடாகத்தாகிறான். அதை பற்றி அதற்கு மேல் நான் பேச விரும்பவில்லை. மே தமிழ் பாஷா தினே பிலிபந்தவையாதமே பிரதான ஜாதி உற்சவே. இன்று தமிழ் மொழி தினம் பற்றி தான் இன்று முக்கியமான இந்த தேசிய விழா இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மே வடசட்டான ரொம்ப சேமகிணைப்பதாக்குன சாயோகியமாய்த்தான் தகையகிறோம். இந்த விழாவின் நிகழ்ச்சிகளுக்காக இந்த வேலை திட்டத்துக்காக நீங்கள் அனைவரும் வழங்குகிற ஒத்துழைப்புக்காக நான் நன்றி கூறுகிறேன். சேர்ந்த பழைய மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். விசேஷமே ஆதிசிஷ்யின் முக்கியமாக இந்த பழைய மாணவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மே இந்து வித்யாலய ஆதிசிஷ்யின் லோகி ரட்டவாலி தாம தக்ஷ விதியை விவித உறுத்தியினா விவித சேஸ்திரங்கள் காட்டிட்டு வரணும். இந்த இந்து கல்லூரியை சேர்ந்த பழைய மாணவர்கள் பல நாடுகளிலே அவர்கள் உயர்ந்த தொழில்களை செய்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏகமே இந்து வித்யாலய லோகம கௌரவம். அது இந்து வித்யாலயத்துக்கு செய்கின்ற ஒரு பெரிய பெருமை கௌரவம் என்று நான் கூற வேண்டும். அப்ப ரட்டகரண கௌரவம் எமது நாட்டு செய்கின்ற ஒரு கௌரவம் என்று நான் கூறி வைக்க விரும்புகிறேன். தக்ஷகம் அவர்களை போன்று இன்று இந்த பாடசாலையை கல்வி கற்கின்ற மாணவர் எல்லோரும் அவர்கள் நன்றாக கல்வி கற்று சிறந்தவர்களாக இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் போய் சிறப்பாக இருந்து அங்கே இருந்து கொண்டு நாங்களும் இந்த இலங்கை நாட்டை சேர்ந்த என்ற அந்த பெருமையை நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒப்ப சேமக்கிணைகுடவாத பாசல் தருவண்ணதீன பந்தி காமரை அத்துளி தரங்கி அப்பாவன நோய். உங்களுக்கு இந்த காலத்திலே மாணவர்களுக்கு அந்த வகுப்பறையிலே மாத்திரம் அல்ல போட்டி இருப்பது. பாசல் அத்துளி தரங்கி அக்னவி. உங்களுக்கு பாடசாலைக்கு உள்ளே மாத்திரம் போட்டி இல்லை. ஒவ்வொரு திவ்யன்னே ரத அத்துளி பாசல் உள்ள தரணி அக்னவி. உங்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலை மத்தியிலே ஒரு போட்டி உங்களுக்கு இல்லை. அது முழு லோகமே சம்பந்த விழா திவ்யன்னே. அது முழு உலகத்துடன் பின்னிப்பிணைந்து இருக்கிறது அந்த போட்டி. தொழில்நுட்பம் அதே போன்று பலவிதமான விஷயங்களிலே ஒரு போட்டி இருக்கிறது. அந்த புதிய உலகத்துக்கு நீங்கள் உச்செல்ல வேண்டும். உப சேமக்கிணைப்பை தரையை ஜாக்கிறான். நீங்கள் அனைவரும் அந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும். உப தக்ஷே தக்ஷேன்னு நீங்கள் திறமையானவர்கள் திறமையானவர்களாக வர வேண்டும். உப விசிஷ்டங்கே விசிஷ்டோட நீங்கள் தலை சிறந்தவர்களே தலை சிறந்தவராக வர வேண்டும். உப பிரமுக இங்கே பிரமுகோட நீங்கள் முன்னிலையில் இருப்பவர்கள் மத்தியிலே இன்னும் முன்னிலை இருப்பதாக இருக்க வேண்டும். ஏனிசாமான் உப சேமகின் கூட பிரார்த்தனாகிறோம் ஆசீர்வாதகிறோம் உப சேமகினைக்குமே தப்பேற்று பத்வைவாதி. எனவே நீங்கள் அனைவரும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதிக்கின்றேன். கூடியவர்கள் அவர்கள் அங்கே இருந்து இந்தியாவிலே இருந்து அவர்கள் வடபகுதிக்கு வந்தார்கள். ஆசியாவை மத்தியகரை ஜீவத்து ஆர்யன் உத்துரே பிரதான வசேன்ம இந்தியாவை தமங்கி வாசஸ்தான ஜீவத்தின் அங்கே இருக்கக்கூடிய ஆரியர்கள் முக்கியமாக இந்தியாவிலே தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டார்கள். அந்த காலத்திலே அங்கிருந்து பல மக்கள் அவர்கள்
தென்னிந்தியாவுக்கு வந்தார்கள். தக்குணி இந்தியாவை ஜனதாவுடைய பிரதான பாஷா திமிழ் பாஷா பாவட்ட பார்த்துனா தென்னிந்தியாவிலே வாழ்கின்ற மக்களுடைய முக்கியமான மொழியாக தமிழ் மொழி உருவானது. திமிழ் பாஷாவா சிங்கள பாஷாவோ அவரு திதாகவாடா பெறணி. தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட இரண்டு மொழிகள். ஒப்ப சாமக்கிரிக்கு போதானுவா இந்திய ஸ்ரீலங்கா சமதசா மித்ரசீலி பாவே சம்ஸ்கிருதி அவரு தாஸ் கானுக்கு அத்தீத்தே தடியானோ. உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் தொடர்பு எல்லாம் 1000க்கு மேற்பட்ட வருடங்களை தாண்டி பின்னோக்கி செல்கின்றது. அப்படி ஆகமிக சம்பந்தத்தாவை அத்திபிரம் எங்களுடைய மத ரீதியாக எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. இதுல விசால சாம்ஸ்கிருதிக சம்பந்தத்தாவை அத்திபிரம் அதன் மூலமாக பெரிய ஒரு கலாச்சார தொடர்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏவகையும் இந்தியாவசா ஸ்ரீலங்கா அத்தரை கதாகரன் பாஷாவான் ராஷி அக்திபிரம் உதாரணம். உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் உண்மையிலே பல மொழிகள் பேசப்படுகின்றன. முழு லோகே பாஷை கத்து பாஷா தாசுதான் அக்திபிரம். முழு உலகத்தை எடுத்து பார்த்தால் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. இந்தியாவை பாஷா அட்டசியதான் அக்திபிரம். இந்தியாவிலே 800க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. இவகையும் உபாபு சாமக்கிய கூட்டம் இதாமத் உருப்புறது பாஷாவான் கீபி அக்திபிரம். அதே போன்று உங்களுக்கும் எங்களுக்கும் நன்றாக பழகிய பல மொழிகள் அங்கே இருக்கின்றன. ஒரு மொழிதான் தமிழ் மொழி. இன்னொரு மொழிதான் சிங்கள மொழி. பாலி பாஷாவ இன்னொரு மொழிதான் பாலி மொழி. சமஸ்கிருத பாஷா இன்னொரு மொழிதான் சமஸ்கிருத மொழி. ஹிந்து ஹிந்தி பாஷா அதே போன்று இன்னொரு மொழிதான் ஹிந்தி மொழி. மே பாஷா அத்தரே வச்சனால் புகு சமான காந்திபிரம். இந்த மொழிகள் மத்தியில் இருக்கக்கூடிய சொற்களிலே மிகவும் நெருக்கம் இறுக்கம் சமாந்திரம் இருக்கிறது. சிங்கள சா திமல் பாஷாவை தீபன வச்சனோனி சீட விசா இத்தரே பாஷாவல் சிங்கள சா திமல் பாஷாவோட உங்களுக்கு சமானாய். சிங்கள தமிழ் மொழி எடுத்து பார்த்தால் 20 சொற்கள் ஒரே விதமாகத்தான் இருக்கின்றன. மே பாஷாவக்கியான மினிசு வேங்கரனை அக்னவே. மொழி என்பது மக்களை வேறுபடுத்துவது கூறுபடுத்துவது அல்ல. பாஷாவக்கியான மினிசு எடுத்து உடனேகா. மொழி என்பது மக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு சாதனம் ஊடகம். பாஷாவக்கியான மினிஸ்டு எக்க குடகடகானேகா. மொழி என்பது எல்லோரையும் ஒரு கூட்டத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு ஊடகம். பாஷாவக்கியான மினிசு எடுத்து உடனே பாலம். எனவே மொழி என்பது மக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு பாலமாகத்தான் இருக்கின்றது. சமகராயத்தினா பாஷா இந்த மினிசு வேங்கரன் உணவியல். ஆனால் மொழி மூலமாக மக்களை பிரிக்க வேண்டும் என்று பலர் மூலமாக எல்லோரும் சகோதரர்களாக அவர்கள் மனிதர்களாக முழு சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் வாழ வேண்டும். எனவே எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் கௌரவம் செலுத்த வேண்டும். உருவான சேம பாஷாவோட முடிவானால் எல்லா மொழிகளையும் நான் நன்றாக படிக்க வேண்டும். மமை தாம கனகாட்டுவேன் தமிழ் பாஷா மாட்டேன் தெருவி மகன். தமிழ் மொழியை படிக்க முடியாமை பற்றி நான் மிகவும் மனவருத்தப்படுகிறேன். சேம கிணைப்பது அண்ணமா பௌத்த தர்ஷனே சா ஹிந்து தர்ஷனே அத்தனை இதுவிட சம்பந்தத்தாவே. உங்களுக்கு தெரியும் பௌத்த தத்துவத்துக்கும் இந்து தத்துவத்தோடு இருக்கக்கூடிய நெருக்கம் இறுக்கம் நன்றாக தெரியும். ஹிந்து ஆகமிக தர்ஷனத்துல விசேஷம் விஷ்ணு தேவியான் வான்சே புதுமான் சேவ மௌதே கேலாம். எனவே இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த விஷ்ணு என்பது அதன் மூலமாகத்தான் அவருடைய அவதாரமாகத்தான் புத்தன் சொல்லப்படுகிறது. இருக்கக்கூடிய அதே போன்று பௌத்த திரிபுரத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் நன்றாக படிக்க வேண்டும் ஆராய வேண்டும். அதீதே மே பாஷா மே தர்சனத்துல மினிசு எக்கத்துக்கலாம். கடந்த காலங்களில் எல்லாம் இந்த மொழிகளின் மூலமாக தத்துவம் மூலமாக மக்கள் ஒன்றுபட்டார்கள். உங்களுக்கு இலங்கையின் சரித்திரம் வரலாறு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் அன்ராதபுர யுகத்தை பற்றி. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் புலன்னர் யுகத்தை பற்றி. மே அப்படி அத மே யுகத்துள்ள மேரத்தை ஜாத்திக சங்கிதியாக பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறோம். சிங்கள தமிழ் முஸ்லிம் ஜனதாவுக்குள்ள திமிது சகோதரத்தேசா மித்ரசீலி பாவை பார்க்கிறோம். எனவே சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு கூடிய சகோதரத்துவத்தை பற்றி அந்த நட்புரிமையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அப்படி சேம கிணைக்க சகோதரத்தின் ஜீவத்தின் பிரதிபக்தியை பிள்ளையாளர்கள் நாங்கள் எல்லோரும் ஒரே சகோதரனாக வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு பாதாகரன் ஆயினோம். ஆனால் அதற்கு
அதற்கு பலவிதமான தடைகள் கொண்டு வருகின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏகட பாதாகரான மனுஷனவே அந்த தடைகளை கொண்டு வருகின்றவர்கள் மனிதர்கள் அல்ல. ஏகட பாத்தாகரான அமனுஷ்யோ அவர்கள் மனிதர்கள் அல்லாதவர்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். மனுஷகவதியின ஹெமகினை பாஷா வந்து கேட்கட்ட எடுத்து என்னோட மனிதாபிமானம் உள்ள அத்தனை பேரும் இந்த மொழிகளின் மூலமாக ஒன்று சேர முன்வர வேண்டும். நல்லிணக்கம் பற்றியிருந்த சிறந்த யுகம் தான் புலன்னர்வில் இருந்த அந்த மகா பராக்கிரமாவும் மன்னருடைய யுகம். ஒரே நாடாகத்தான் இருந்தது. இந்தியாவில் குமார் அவர் விவாகரகத்தா அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அந்த இளவரசிமார்கள் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளவரசருடன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இத்திஹாசே விசேஷம் பராக்கம்பாவுடைய அப்படி மியன்மாரை கொடசா அல்லாத அந்த பராக்கம்பாவ மன்னர் காலத்திலே நாங்கள் மியன்மாரில் ஒரு பகுதியை நாங்கள் பீட் வைத்திருந்தோம். ஏ அல்லாகரண ஹேது உன்னை பிரதான வாசியன் மே எனவே இந்த விவாகம் திருமணம் சம்பந்தமாக இடம்பெற்ற ஒரு பிரச்சனை காரணமாகத்தான் அந்த காணி கைப்பற்றல் நாடு கைப்பற்றல் ஏற்பட்டது. பராக்கும்பாவுக்கு அழுத்தமாக காலேதி அப்படி பௌத்தின் விசேஷம் இத்தாம கௌரவகரன் புதும் நான்சேகை தந்ததாத்து நான்சை ஆராய்ச்சா கரன் இந்தியாவின் இறக நாவு வேலக்கார ஹமுதாவை யுகத்து வேலக்கார ஹமுதாவு தமாய் ஏ யுகேதி எனவே அந்த புலன்னர்வு இருக்கக்கூடிய மாபலாக்குள் காலத்திலே இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட எங்களுடைய போதி மாதவனாம் கௌதம புத்தனின் அந்த புனித தந்தத்தை கொண்டு வருவதற்கு இங்கே கொண்டு வந்ததை பாதுகாப்பதற்கெல்லாம் இந்தியாவிலே இருந்து வேலைக்கார படைதான் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். பொருட்களை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தேன் 3 நாட்களுக்கு முன்பதாக. மீரட்டை புறா வஸ்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் பொருட்களை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். உங்களுக்கு தெரியும் இந்த காலத்திலே அந்த விகாரிகள் கோயில்களை பள்ளி வாசலை கட்ட போனால் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே ஒரு விகாரை இருக்கிற இடத்திலே அங்கே சமாதானம் தான் இருக்க வேண்டும். இந்து கோயில் அத்தியன சாமிய இந்து கோயிலுக்கின் இடத்திலே இருக்க வேண்டியது சமாதானம். முஸ்லிம் பள்ளி அப்படின்னு சாமிய முஸ்லிம் பள்ளி வாசல் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியது சமாதானம். ஐமே பூஜனை இஸ்தான் அப்படி அரகலகிறான் சட்டான் ரந்து என்ன ஏன் இந்த புனித கலங்களை மையமாக வைத்துக் கொண்டு நாம் ஏன் சண்டை பிடிக்கிறோம். மே சேம ஆகமிக தர்சகனை சமதிய சாமிய சகோதரத்தை பிரிவாங்க இந்த எல்லா மதங்களின் தத்துவங்கள் மூலமாக அவர்கள் அன்பு பாசம் நேசம் சகோதரத்துவம் பற்றி தான் பேசுகின்றார்கள். எனவே இந்த தேசிய தமிழ் மொழி தின விழாவிலே இந்த அனிதத்தையும் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டில் இன்று இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மொழிகளை படிக்கின்ற ஒரு பிரச்சனை.
මම ජනාධිපති වෙලා මාස කීපයකට පස්සේ යාපනය ආපු පළවෙනි අවස්ථාවේ මම පාසල් දරුවන් හම්බ වුණා. நான் ජනාධිපතියாகி சில மாதங்களுக்குள் நான் யாழ்ப்பாணம் வந்த பொழுது பல பாடசாலை மாணவ மாணவிகளை நான் நேரில் சந்தித்தேன். மங்கே தருவாங்க கேவுவா ஒவ்வொட்ட மனோத கியாம தீன பிரச்சனை கேளா அவர்களை பார்த்து கேட்டேன், பிள்ளைகளே உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்ன என்று. எங்களுக்கு சிங்களம் படிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை என்பது. தென்னிலங்கிலே வாழ்கின்ற சிங்கள பிள்ளைகள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தமிழ் படிப்பதற்கு சரியாக தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என்று. எனவே இதில் முக்கியமான பிரச்சனை தான் இந்த இரண்டு கூட்டத்திற்கும் தேவையான சரியாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமை. அப்படி அத்தியாபன அமாத்தியாசர் ஜாதி ஏகாபத்த அமாத்தியாசர் மேவரை விட்டு அடுவ சம்பூர்ண மீ பாஷாவான் உகாண்டன குரு புகுந்து கரகணியானவா சேம பாஷா வகையும் சிங்கள சாதிமல் பாஷா. நாங்கள் கல்வி அமைச்சும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சும் ஒன்று சேர்ந்து சிங்கள தமிழ் மொழிகளை படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். திமல் பாஷாவா சிரேஷ்ட பாஷாவா. தமிழ் மொழி மிகவும் உயர்ந்த சிரேஷ்ட ஒரு மொழி. மகாபாரதே ஐதிஹாசிக தொடர்பு சாகித்ய கலாவ சாஸ்திரிய தீவு என அத்தீதேசிட பலவீத்தின பொத்தொழியும் வெடி பிரமாணையா திமல் பாஷாவின் பல்வேற்று பொத்து. எனவே இந்தியாவிலே மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான புத்தகங்கள் நூல்கள் எல்லாம் அநேகமாக தமிழ் மொழியிலே தான் எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் அனைவரும் இந்த மொழிகளை சரியாக படித்து அதை பற்றி நல்ல ஒரு பயிற்சியை பெற வேண்டும். மே பாஷா தரங்க உறுதி ஜாயக்கான தருவாண்டமான சுபாதாரம். இந்த மொழி தினத்திலே இந்த பலவிதமான பரிசீலனை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கள தமிழ் முஸ்லிம் சமான சிங்கள தமிழ் முஸ்லிம் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒரே விதமாக கவனிக்கின்ற பார்க்கின்ற நோக்கின்ற அரசாங்கம் தான் எங்களுடைய அரசாங்கம் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். மீண்ட காலையில் சேம ரஜாத்ம வெங்கல முதல்வர்கள் வடா வெடி முதல தப்பி அத்தியாபனை பகுதி அவருக்கு வெங்கலா லபன உறுதி தப்பி வெங்கலாம். கடந்த அரசாங்கங்கள் இதுவரை காலமும் அவர்கள் ஒதுக்காத அளவு பணத்தை விட கூடுதலான பணத்தை கல்விக்காக கடந்தவரிடம் நாம் ஒதுக்கினோம், இந்த வருடம் ஒதுக்கியிருக்கிறோம், அடுத்த வருடம் நாம் ஒதுக்க போகிறோம். அதே போன்று அருகிலுள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்ற அந்த திட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக செயற்படுத்தி வருகிறோம். இந்த நாட்டிலே 10,140 பாடசாலைகள் இருக்கின்றன. அதிலே 2,40,000 மேற்பட்ட ஆசியாசிகள் இருக்கிறார்கள். மீராட்டை அத்தியாபனை பாசல் தரு 142,000 42,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த நாட்டிலே அவர்கள் பாடசாலைகளிலே அங்கே படிக்கிறார்கள், கல்வி கேட்கிறார்கள். அதன் மூலமாக நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இங்கே படிக்கின்ற எல்லா மாணவர்களும் நல்ல அறிவுபூர்வமுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான். அவசிய பிரதானதீதமா உகத்தவதி என்ன அத்தியாபனதி என்ன ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அந்த நாட்டிலோ நன்றாக கல்வியறி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏசாமி தருவாங்க உகத்தும் பெரிய சமாஜியா கபிகுடனாக. எனவே நல்ல கல்வியறி உள்ள பிள்ளைகளை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தை வெற்றியடை செய்ய முடியும். சொன்னேன் வகுப்பறையிலே உங்களுக்கு போட்டி இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித சமுதாயத்தோடு தான் உங்களுக்கு போட்டி இருக்கிறது பிள்ளைகளே. எனவே நாளைக்காக வேண்டி எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரையும் அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். மம அத விசேஷம் யாப்பனை என்ன விட்டு யாப்பனை பிரதேசிய யாம் பிரச்சனையே சிதுவையும் திருடா. நான் யாழ்ப்பாணத்துக்கு வரும் பொழுது இங்கே சில சில சம்பவங்கள் இடம்பெற்றன. யாம் உத்கோஷ விரோதத்தை அறிவுடா. சில சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் காணப்பட்டன. மன் தீர்காலீன அத்தகையும் தீபன் தேசபால உத்கோஷண அத்தக் விரோதத்தா உபவாச பெலப்பாளி மம வந்துட்ட அந்துடனும். நான் பல வருட காலமாக அரசியல் சேர்ந்த வகையிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகளை பற்றியெல்லாம் நான் எனக்கு நன்றாக தெரியும். ஏவா பிரஜாதந்திரவாதி சமாஜிக லட்சணம் அது ஜனநாயக சமூகத்திலே ஒரு ஒரு அம்சம். மாம ஜனாதிபதி தூரே இந்த தமிழ்நாடு சில பட்கரை காத்தா
என்னை ஜனாதிபதியாக நீங்கள் சேர்ந்து என்னை அந்த பதவிக்கு தெரிவு செய்தீர்கள். மேரட்டை ஜனதாவ 82,50,000 ஆசான சந்த சங்கியாவுக்கு மட்டும் பாவிச்சுக்கல ஜாட்டானே லபா 62,50,000 பேர் எனக்கு வாக்களித்து என்னை ஜனாதிபதி ஆக்கினார்கள். ஏ ஜாட்டானே லபாதுங்க மேரட்டை ஜனதாவுடைய பிரச்சனை விசாரணை இந்த நாட்டில் கூடிய மக்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்காகத்தான் என்னை ஜனாதிபதி ஆக்கினார்கள். ஏய் பிரதானதே அர்த்தமா ஜாதிக சங்கிதி ஆசாக்திமா கிரிம ஜாத்தியின் அத்திர சமகிய குறையாகி அதில் மிக முக்கியமானதுதான் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எல்லா இன மக்கள் மத்தியிலே நாங்கள் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். அணிக்காரணிதம் அரட்டை ஆர்த்திக குறையாகி துப்பாக்கம துடான் கிரிம அடுத்த விடயம் தான் நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், ஏழ்மை இல்லாமல் செய்ய வேண்டும். மே 2017 நாம் கலே நாங்கள் வறுமையிலிருந்து விடுவது என்ற ஆண்டாகத்தான் நாங்கள் இந்த நாட்டிலே அரசாங்கத்தின் மூலமாக நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். தேசிய ஆகார நிஷ்பாதன வருஷம் விதியது அடுத்த 2018 தேசிய உணவு உற்பத்தி ஆண்டாக நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். மே உத்கோஷண விரோதாக்கரண சீருதி நாட்டு மங்க ஆராதனாக்கரணா ஏ சேம கெனிக்ம மாசமக ஓனே பிரஸ்டாக் விஷதகரண சாகத்தாகரண மாத்தைக்கேன்ன கியலா. எனவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துகின்ற அத்தனை பேரையும் நான் அன்பு அழைக்கின்றேன். என்னோடு வந்து கலந்துரையாடி எந்த பிரச்சனையும் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வாருங்கள் என்று அவர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். மம்மே உற்சவீட்ட என்ன மே பாசாலிட்ட யா பத்து பொடி பிரிசாக்கிட்டியா கழு கொடி உற்சகன நான் இந்த பாடசாலைக்கு வரும்பொழுது இந்த பாடசாலை சற்று அப்பால் ஒரு சிலர் அவர்கள் கருப்பு கொடிகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கருப்பு கொடியை தூக்கி கொண்டு அவர்கள் உரத்து சத்தமிட்டார்கள். அதாவது அவர்கள் கருப்பு கொடியை காட்டி அவர்கள் உரத்து சத்தமிட்டது எனக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருக்கலாம். அதன் காரணமாக நான் என்னுடைய வாகனத்தில் இறங்கி அவர்களை பார்க்க போனேன். ஏன் கருப்பு கொடியை காட்டிக்கொண்டு சத்தம் போடு என்று நான் அவர்களை பார்த்து கேட்டேன். எதிர்பார்க்கலாம் அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை எனக்கு சொன்னார்கள். என்னோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன். அவர் சொல்றார்கள் பேச்சுவார்த்தை முடியாது, எமது வேண்டுகோளை இப்பொழுது தீர்த்து வைகள் சொல்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினரும் அமர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தத்தான் வேண்டும். யாருக்கும் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னுடன் அமர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அப்பொழுது எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்த்துக் கொள்ள முடியும். நாங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. பிரச்சாண்டத்தை தள்ளு என்ன நாங்கள் வன்முறைக்கு செல்லக்கூடாது. அப்படி அவரு திக யுத்தேகையும் நாங்கள் 30 வருட கால யுத்தத்தின் மூலம் நன்றாக அனுபவப்பட்டிருக்கும். இந்த நாட்டிலே இனி எந்த விதத்திலும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் இடமளிக்க முடியாது. எனவே ஏழை அப்பாவி மக்கள் தான் யுத்தம் ஏற்பட்டால் கஷ்டப்படுகின்றார்கள். நல்ல செல்வந்தர்கள் அவர்கள் எல்லாம் எந்த வந்தாலும் அவர்கள் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய்விடுவார்கள். அப்பாவி ஏழை மக்கள் தான் அதன் மூலமாக கஷ்டப்படுகிறார்கள். முஸ்லீம் அதிலே சிங்களமோ தமிழோ முஸ்லீம் என்று எந்த பிரச்சனையும் இல்லை. யுத்தின் மூலமாக எல்லோரும் அவர் செத்து அடைந்தார்கள். நாயகியின் அவருடைய ஒரு தலைவர் வந்து விட்டார். அதிலே இருக்கக்கூடிய ஏற்பட்ட பலவிதமான பாதகங்கள் பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே எப்பொழுதும் நாங்கள் இங்கே உயர்த்த வேண்டியது கருப்பு கொடி அல்ல, சமாதானத்துக்கான வெள்ளை கொடியை தான் உயர்த்த வேண்டும் என்று நான் கூறி வைக்க விரும்புகிறேன். நான் ஒரு ரகசியத்தை சொல்லி வைக்கிறேன். அது முழு நாட்டுக்கும் தெரியக்கூடியதாக கேட்கக்கூடியதாக சொல்கிறேன். விரோதத்தாக உத்கோஷனைகள்லாம் துர்வலகள் சக்திமத்தின் கௌதுகிலதான். அதாவது ஒவ்வொரு விதமான இப்படியான விரோதங்களை வன்முறைகளை ஏற்படுத்தி அப்படி செய்தால் இதன் மூலமாக யார் கூடுதலாக சக்தி பெறுகின்றார்கள், பலம் பெறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
சீரு ஜாதியங்கே சமகிய சக சகோதரத்தை குடநகன்னாய் மம தமிழ்நாள் செல வேண்மையின் மே வகையும் உபாராறுகிறது. எல்லா இனங்கள் மத்தியிலே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் அதே போல் நல்லதை ஏற்படுத்துவதுதான் நான் செயற்பட்டு வருகிறேன். சீல் தினாதிரி வயிறே குரோதே ஈர்ஷியாவ தரக நதிகரன்னாய் மம்மே வகையும் இஷ்டகரன்னு போட்டி பொறாமை குரோதம் ஒன்றும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் நான் செயற்பட்டு வருகிறேன். ஹெம தர்வகுட ஹெம மீசிகுட இக்க சமான சாதாரண சமாஜிக ஜீவத்தின் மம மகே ரஜையாட்டத்தை கட்டித்து கொள்ளலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு விதமான நியாயமான ஒரு சமூகம் ஏற்பட வேண்டும் என்றேதான் நான் செயற்பட்டு வருகிறேன் அரசாங்கம் என்ற வகையிலே. மாவ துர்வலைகள் சக்திமத்தின் யக்ஷையாக அமைத்தது கண்டிப்பா. என்னை பலவீனப்படுத்தினால் சக்திமயப்படுத்த போது உண்மையிலே பெரிய பேய் தான் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். நான் இதை விட அதிகம் இங்கே பேச விரும்பவில்லை. ஆசீர்வாதகரன் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். கிளிநொச்சி இந்த நிகழ்வுக்கு பிறகு எங்களுக்கு கிளிநொச்சிக்கு போக வேண்டி இருக்கிறது. அங்கேயும் இதே போன்ற ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்கிறது. மே வேதிகாவை தர்வு இத்தாம குந்தர லசன நாட்டை நொத்தி எதிர்பார்க்கலாம். இந்த மேடையிலே மாணவ மாணவிகள் நல்ல அழகான நடனங்களை அங்களுக்கு எடுத்து காட்டினார்கள். அந்த மாணவ மாணவிகளுக்கும் அதே போன்று அவர்களை பயிற்றுவித்த ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறுகிறேன். மங்கப்பே ஆண்டுகார் ரெஜினோல் குறையமைக்குமாறுவா கொழும்பிலே எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அந்த பிள்ளைகளை அந்த குழுக்களை அழைத்து வர வேண்டும் நான் சொல்ல போகிறேன். அந்த பிள்ளைகளை அந்த திறமையான மாணவ மாணவியுடைய அந்த திறமையை தென்னிலங்கை மக்களும் பார்க்க வேண்டும். இலக்கியம் எல்லாம் மக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஊடகங்கள் அவசான விஷயம் விசேஷம் அத்தியாபன அமைத்துவாமித்த அகில விராட் காரியமாட்டா ஏவாகி அத்தியாபன ராஜ்யமாத்த ராஜகிருஷ்ணன் வைத்துமாட்டா விசேஷ ஸ்தூத்தியா பீரணமன மே தமிழ் பாஷா தின இத்தாம உற்சவ ஸ்ரீயம் மீ ஜாதிக்கு உள்ள மெய்தி பெயர்த்தியும் பிலிபாந்தவர் கல்வி அமைச்சர் இங்கே இல்லாவிட்டாலும் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் அவர்களுக்கும் ராஜாங்க கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தினைக்காக ஒழுங்கு செய்தமைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மே சீலும் விரும்புகிறேன். இந்த வேலையிலே மிக அர்ப்பணிப்புடன் இங்கே பணியாற்றுகின்ற எங்களுடைய முப்படையை சேர்ந்தவர்களுக்கும் அதே போன்று போலீஸ் திணைக்களத்துக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். எனவே இந்த பிள்ளைகளை வருங்காலத்தை எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்படுவோம். நன்றியும் வணக்கம்.